தூங்கினான் அவன், விழுந்தவன் எழுந்துக்கவே இல்லை. ஏன்னா அதான் ஒரு சிதம்பரம் பிடிச்சதாச்ச, அதனால் போனது செஞ்சது 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 போகாது செய்யாது செய்யாது அப்படின்படு. குழந்தாய், உன் பெயர் என்ன, நீ எந்த ஊர், எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதுவரைக்கும் இந்த குழந்தை ஆயுசில் 13 ஆண்டுகள் பேசினதே கிடையாது, பேசினதே கிடையாது. சங்கரருடைய இந்த கேள்வி கேட்ட உடனே, நான் மனிதன் அல்ல, நான் தேவன் அல்ல, நான் யக்ஷன் அல்ல, நான் பிராமணன் அல்ல, நான் பிரம்மச்சாரி அல்ல, கிரகஸ்தன் அல்ல, நிஜபோத ரூபம், ஆத்மஞான ஸ்வரூபம் அப்படின்னு ஸ்லோகங்களை அடுக்கி தள்ளினான், 12 ஸ்லோகங்கள் அப்படியே. உடனே இவருக்கு ஆச்சரியமாக போச்சு, இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அப்படியே ரொம்ப கடகடகடன்னு சொல்லி முடித்தான். அப்போ வீட்டுக்கு போனான், வீட்டுக்கு போனோடனே பேசவே இல்லை, வீட்டுக்கு போனோடனே பேசவே இல்லை. குழந்தைய அழிச்சின்னு போயிட்டாருவார், போனால் அங்கே போய் ஒன்றுமே பேசலை. என்னடா அது, அங்கே வந்து ரொம்ப பேச்சுனா பேச்சு வந்துருத்துன்னு நினச்சி நீங்கள் கூட்டணும் வந்துட்டோம், இங்கே வந்தால் ஒன்றுமே பேசலையேன்னு திரும்ப கொண்டு வந்து சங்கரட்டியை கொண்டு வந்து விட்டார். நீங்கள் நினைக்கிறபடி இந்த புள்ள உலகத்துக்கு இல்லை, உங்களுக்கும் இல்லை, அதனால் இவனை நீங்கள் வந்து உங்கள் கிரகஸ்த ஆசிரமத்திலேருந்து விடுவிச்சு எங்கிட்ட கொடுத்துட்டேன்னா இவன் நிரந்தரமாக பேசுவான், ஆனால் இல்லைன்னா ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னா. இல்லை இல்லை, நான் எப்படி இவனை பிரியறது, எனக்கு ஒரே பிள்ளை, அவன் நன்னா பேசணும், என் கூட இருக்கணும் தானே நினச்சேன் அப்படின்னார். இல்லை, இந்த குழந்தை உடம்புல ஒரு யோகி ஒருத்தர் நுழைஞ்சிருக்கார், சின்ன வயசில் இந்த குழந்தையை நீங்கள் ஆற்றுல கூட்டின்னு போனால் அதில் அந்த குழந்தை அந்த தண்ணியில் விழுந்துருத்தோம், அதனால் அப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணியில் விழுந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து இந்த யோகி காலில் போட்டு இதை எப்படியாவது உயிர்ப்பிச்சை கொடுன்னு கேட்டாள். உடனே இந்த குழந்தை உயிர் வந்தது. அந்த யோகி தன் உடம்பை விட்டுட்டு தான் இந்த யோகி உங்கள் குழந்தையினுடைய உடம்புல நுழைஞ்சிட்டார், அதனால் அந்த குழந்தை ஞானியைப் போல் அன்னியிலேருந்து பற்றட்டு தான் இருக்கான், இனிமேலும் அப்படி தான் இருப்பான். அதனால் இப்போ இவன் சொன்னான் பாருங்க ஸ்லோகங்கள்லாம், இதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வேதாந்தத்தை விளக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் ஹஸ்த ஆமலக அப்படின்னு பேர், ஹஸ்த கை, ஆமலக்க நெல்லிக்கணி. ஆகவே கையில் நெல்லிக்கணி இருந்தால் யாரும் விளக்கமே சொல்ல வேண்டாம், உள்ளங்கை நெல்லிக்கணினா என்ன ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு அர்த்தம். உள்ளம் அதுக்கு ஒன்றும் சொல்லியிருக்க வேண்டியதில்லை, திறந்திருக்கிற உள்ளங்கையில் நெல்லிக்கணி வச்சுருந்தால் எப்படி தெரியுமோ அதுபோல் இவன் சொல்லியிருக்கிற வேதாந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உயர்ந்தது, ஆகவே எனக்கு தான் இவன் சிஷ்யனாக இருக்கணும், ஆகவே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே அவர்கள் இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் தான் இவருடைய 3வது சீடராக சேருகிறார், அஸ்தாமலகர் என்பதாக அவருக்கு பெயர். இவருடைய சிறப்பு என்னென்னா, இவர் பாடின இந்த 12 ஸ்லோகங்களுக்குமே சங்கரர் அஸ்தாமலக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய பாட்சியமே பண்ணியிருக்கார். அதாவது தன்னுடைய சிஷ்யனுடைய புக்குக்கு ஒரு குருநாதர் கமெண்ட்ரி எழுதுறது அப்படிங்கிறது எந்த நேரத்திலும் கூட இந்த ஈகோ அப்படிங்கிறது ஞானிகளுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது என்பதற்கு உதாரணம். இப்போ சங்கரர் வந்து ஏன்னா ஆஃப்டரால் இவனே என் கூட வந்து என்னுடைய அருளால் இவன் பாடியிருக்கான், அப்படி இருக்கிறபோது இவன் பாட்டுக்கு நான் விளக்கம் எழுதணுமா அப்படின்னு நினைக்கல, அவன் எழுதின பாட்டுக்கு அவர் விளக்கம் எழுதினார். அதுக்கப்புறம் இவர் பின்னாடி எல்லா இடத்துக்கும் போனார், அதிகமாக பேசவே இல்லை. இவர் தன்னுடைய அந்த பிரம்மஞான நிலையிலேயே இருந்ததுனால இவருடைய சீடர்களில் இவர் என்றைக்கும் அதிகமாக பேசலை. துவாரகையில் சங்கர ஸ்தாபித்த காளிகா பீடம், அந்த பீடத்திற்கு இவரை பீடாதிபதியாக நியமிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சிருங்ககிரியில் தங்கி இருக்கிற போது ஆனந்தகிரி அப்படின்னு ஒரு ஏழை அந்தன சிறுவன் சங்கரத்தை வந்து சேர்ந்தான். அவன் வந்து ஒன்றுக்கும் படிப்புக்கெல்லாம் லாயக்கு இல்லாத மாதிரி இருந்தது, அதனால் அவனுக்கு ஏதாவது எடுபடி வேலை தான், இவர் சங்கரருக்கு எடுபடி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவ்வளவு தான், பாத்திரம் கழுவுறது, இடத்த பெருக்கிறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் சங்கரரும் அவனை அப்படியே இருக்கும்படியே பண்ணிவிட்டார். அதுக்கப்புறமா இந்த சங்கரர் பாடம் நடத்தும் போது மட்டும் கொஞ்சம் எட்டி இருந்து இப்படியே கண்டிருப்பான், அவன் என்னதான் இருந்தாலும் மற்ற வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாலும் எட்டுங்க முடிஞ்சுட்டோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் புரியலையே நமக்கு, அதெல்லாம் ஒன்றும் புரியலையே, அவள் என்னமோலாம் படம் சொல்லி கொடுக்குறாரு நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ ஒரு நாளைக்கு இவன் துணி துவைச்சுட்டுருக்காங்க கரையில், அதே ஆற்றங்கரையில் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து பாடத்தை ஆரம்பிக்கணும், எல்லோரும் வந்து உட்காந்துட்டா, பாடத்தை ஆரம்பிக்கலை, பாடத்தை ஆரம்பிக்கலை, யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. இந்த பத்மபாதர், இந்த அஸ்தாமலகர், இவாளுக்கெல்லாம் அஸ்தாமலகரை பேச மாட்டார், அவர் ஒன்றும் பேசலை. இந்த பத்மபாதர், சுரேஸ்வரர், அவள்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சாமா, யாருக்கா வெயிட் பண்ணுற, பாடத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னார். கிரி வந்துட்டுமே அப்படின்னார். அவன் யார், ஆனந்தகிரி, வெறுமன ஒரு சர்வெண்ட், அந்த ஆசிரமத்துக்கு சர்வெண்ட், இது பண்ணி கிரி வந்துட்டுமே அப்படின்னார். சிரிச்சார் பத்மபாதர், என்ன என்ன கிட்டார், வேற ஒன்றும் இல்லை, கிரிக்கு என்ன புரிய போகிறது,
அவன் இங்கே அவன் வரணுங்கிற அவன் ஓரமாக நின்றுருப்பான். அங்கே அவனுக்கு என்ன பாடம் என்றைக்கு புரிஞ்சிருக்க, அவனுக்காக ஒரு தரம் புரிஞ்சாமல் எழுதியிருப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணார். உடனே இவாளுக்கு இந்த கர்வம் வந்துருத்தேன்னு நினச்சார் சங்கர். அதனால் இந்த கர்வத்தை பதில் சொல்லணும், என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தார். அவன் அப்போ தான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த ஆச்சாரியாளுடைய துணிகளெல்லாம் நல்லா புழிஞ்சு அசலசி இப்படி விரித்து இந்த துணியை அலசறதுக்காக இந்த தண்ணியில் அப்படி விரித்து போட்டார். ஆற்றுல அப்படி விரித்து போடுறதை இங்கிருந்து இவர் பார்த்த உடனே அவனுடைய ஹிருதயத்தில் ஒரு புதிய அனுபவத்தையே நாம் அப்படியே ஒத்தெறியும்படியாக வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த துணி விரிந்த வேகத்தில் அவனுடைய மனசிலிருந்து வேதாந்தமானது அப்படியே பிரவாகமாக விரிய தொடங்கியது. அப்படியே கட கட கடன்னு ஒரு 8 ஸ்லோகம் அவன் மாட்டுக்கு அங்கே பாடுறான். துணியை விரித்து துவச்சின்னு இருக்கிறான். இவன் எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது அந்த குழந்தை இவ்வளவு நல்லா பாடுறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது தோட்டக்கா அப்படிங்கிற சந்தஸில் அமைஞ்சுது அந்த பாட்டு. எல்லாமே எல்லா ஸ்லோகங்களும் தோட்டக்க சந்தஸில் அமைஞ்சுது. அதனால் அதுக்கு பேர் ஆச்சாரியால் தோட்டக்காஷ்டகம் அப்படின்னு பேர் வச்சார். ஆகவே இவன் தோட்டக சந்தஸில் இதை பாடினதுனால இனிமேல் இவனும் எனக்கு ஒரு பிரதான சீடன், தோட்டக்காச்சாரியார் என்பதாக இவனுடைய பெயர் என்னென்ன. அதில் இந்த சம்சார பந்தம் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி இந்த பாடல்களுக்கெல்லாம் விளக்கம். இந்த 8 ஸ்லோகங்களிலுமே கடைசி வரி எப்படி வரும்னா, பவ சங்கர தேசிக மே சரணம். அந்த சங்கரனுடைய தேசிகன் ஆச்சாரியன், தேசிகன்கிற வார்த்தைக்கு ஆச்சாரியன் என்பதாக அர்த்தம். டிச் டு ஷோ, அதாவது திச்சு திகை திசைன்னு வர்றது இல்லையா, திஷ் அந்த திசைன்னா டைரக்ஷன் தானே சொல்கிறான். அந்த திஷ் அந்த திஷில் தான் இந்த தேசிக அப்படிங்கிற பதம். யார் ஒருவன் ஞான வழியை காட்டுகிறானோ அவனுக்கு பேர் தேசிகன் அப்படி என்பதாக பெயர். அந்த தேசிக சரணம் மே சரணம் அப்படின்னு முடியுது. அதனால் இவருக்கு சன்னியாசி தீட்சை கொடுத்த போதும் இதே தோட்டக்கா மீட்டரில் இருந்ததுனால தோட்டக்காச்சாரியாள் அப்படிங்கிறதையே பண்ணார். இவர் ஒரு அத்வைத கிரந்தம் பண்ணியிருக்கார், ஸ்ருதிசார சமுத்தரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது பண்ணியிருக்கிறார். தேசத்தினுடைய வடகோடியில் பத்ரிநாத் க்ஷேத்திரத்தில் ஜோஷி மட் அப்படி என்பதாக ஒரு பீடத்தை உருவாக்கினார். அந்த பீடத்திற்கு சங்கரரை அவர் நியமித்தார். இப்போ கிட்டத்தட்ட இவருடைய பீடங்கள் எல்லாவற்றுக்குமே ஆட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பத்மபாதருக்கு மட்டும் போஸ்ட் இஸ் ரிசர்வ்டு. அந்த பத்மபாதரும் ஏற்கனவே சீனியர் மோஸ்ட் ஆள், அவருக்காக ஒரு பீடத்தை இவர் உருவாக்கப் போகிறார். தன்னுடைய பணியில் இப்போ அவர் இந்த மற்ற சிஷ்யர்களோடு பணித்து கொண்டு இருக்கிற போது இந்த சுரேஸ்வராச்சாரியாருக்கு தான் வந்து ஒரு நல்ல பெரிய கமெண்ட்ரி எழுதணும் அப்படின்னு மாதிரி ஒரு நினப்பு, பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வார்த்திகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். அந்த வார்த்திகம் பண்ணுறத இவர் பண்ணக்கூடாதுன்னு பத்மபாதர் சொன்னார். சுரேஸ்வராச்சாரியார் ஒரு கிரகஸ்தனாக இருந்து இப்போ வந்தவர், இவருக்கு கர்மாவில் தான் நம்பிக்கை, இவர் வந்து ஞானத்துக்கு தகுதியில்லவர் இல்லை, ஆகவே ஞானம் உணர்ந்த பத்மபாதர் தான் இந்த பணியை செய்யணும் அப்படின்னு சிஷ்யர்கள் மூலமாகவே அவரே ஆளை விட்டு சொல்ல சொல்லிவிட்டார். இந்த பத்மபாதரே தன் சில கட்சிகள் எல்லாம் சொல்லுவாங்களே அப்படி, இவர் தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரை விட்டு, அப்போ அந்த அதில் ஒரு பெரிய பாப்புலர் பிலீஃப் இருக்குமில்ல இருக்குன்னு நினச்சிருவாங்க. அந்த மாதிரி இவர் பண்ணிவிட்டார். சீடர்கள் காட்டிய வெறுப்புணர்வை கண்டு சங்கரருக்கு மனசு வருத்தப்பட்டது. சரி சரி, சுரேஸ்வராச்சாரியார் பண்ணக்கூடாது அவ்வளோதானே உங்கள் இது, சரி அதனால் என்ன சுரேஸ்வராச்சாரியார் பண்ண வேண்டாம் இதோடு விட்டுருவோம் அப்படின்னார். உடனே வந்து பத்மபாதர் வந்து தன் பேரை சொல்லிக்கிட்டால் எப்படி சங்கரத்துக்கு போய் நான் தான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு, தடுத்தாச்சு. தான் தான் பண்ணுவேன்னு சொன்னால் அது ரொம்ப அசிங்கமாக போடுமே. அதனால் இவர் என்ன பண்ணார், அஸ்தாமலகரை விட்டு எழுத சொன்னால் என்னன்னு கேட்டார். அஸ்தாமலகரெலாம் ரொம்ப இன்ட்ராவர்ட்டு, அவன் உள்முகமாக எங்கேயோ இருக்கான், அவன் இதெல்லாம் எழுத மாட்டான், அதனால் அவனுக்கெல்லாம் இது பண்ண. நீ எங்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுறதை பார்த்தா இந்த அடுத்த இலக்கு பரிமாறுன்னு சொல்லுகிற போதே ஒன் இலக்கு ஏதோ வேணுங்கிற மாதிரி தெரியறது, அதனால் ப்ராபப்ளி உனக்கு அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீயே செஞ்சுட்டு போயேன் அதை, அதனால் நான் சுரேஸ்வர்கிட்ட வேறு வேலையை செய்ய சொல்கிறேன், நீயே செஞ்சிடும் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அது மாதிரியே வார்த்திகம் எழுத பணியை முடித்தார். இந்த வார்த்திகத்தை எடுத்துக்கிட்டு இவர் பல ஊர்களுக்கு போனார் பத்மபாதர். அப்படி போகிற போது அவருடைய பூர்வாசிரம மாமாவோட ஞாபகம் வந்தது, திருவானக்காவில் இருந்தார். அதனால் அங்கே போய் பார்த்துட்டு வருவோமேன்னு போனார். அதில் கர்ம மார்க்கத்தை கண்டித்து இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கான வார்த்திகம் அது எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவர் பேசிக்கிட்டு இருந்தபோது இவருக்கு ரொம்ப அந்த மாமாட்ட சொன்னார். மாமா ஒரு மீமாம்சகர், அதனால் இவருக்கு இந்த கர்மாவை கண்டித்ததெல்லாம் பிடிக்கல. அதனால் என்னப்பா நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாயேன், அது வரைக்கும் நான் கொஞ்சம் லிஷர்லேயே இதை படிச்சுட்டுருக்கேன், எங்கிட்ட விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு அந்த புத்தகத்தை அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். எல்லாமே ஓலைச்சுவடிகள் தானே அந்த காலத்தில், அதனால் அதை விட்டுட்டார். இவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த ஓலைச்சுவடியெல்லாம் விளக்கு விழுந்து அது எரிஞ்சு போச்சு
அப்படின்னு சொல்லிவிட்டேன். திரும்பி வந்தால் அந்த ஓலைச்சுவடி எதுவுமே கிடைக்கல. அப்படியே வந்து தலை சுற்றி போச்சு பத்மபாதருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எழுதியிருக்கிற வரைக்கும் போயிடுத்தேன் அப்படின்னு. விஜய டிண்டிம உலகத்திற்கு வெற்றியை அறிவிக்கக்கூடிய முரசு அது, வெற்றி முரசு நீ அறிவித்திருக்கிறாய் அப்படின்னு பத்மபாதருடைய அந்த கமெண்ட்ரியை ஏற்கனவே ஆதிசங்கரை ரொம்ப சாகித்து பேசியிருக்கார். அப்பேற்பட்ட ஆதிசங்கரே சாகித்தது இப்போ கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுது அப்படின்னாக்க திரும்ப அதை எழுத முடியுமா, திரும்ப ஞாபகப்படுத்த முடியுமா, அதனால் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தார். திரும்ப உட்காந்து எழுதலாம் அப்படின்னு நினச்சார். உடனே இவன் மாமா என்ன பண்ணார், ஒரு அபிச்சார ஹோமம் பண்ணி இவனுக்கு மறதி வந்துடணும்னு சொல்லிட்டார். இவனுக்கு இந்த நாலேஜே திரும்ப வரக்கூடாது அப்படின்ட்டார். அதனால் பத்மபாதரால் அது செய்ய முடியல. திரும்ப வந்து இது மாதிரி நடந்ததுன்னு சொன்னார். இப்போ புரிஞ்சுக்கோ, பூர்வாசிரமத்தினுடைய பந்தம் உன்னை எங்கே கொண்டு போய் விடுறதுங்கிறத பார்த்துட்டியா? அது மட்டும் இல்லை, நீ ரொம்ப பெருமைப்பட்ட இல்லையா, நான் தான் எழுதுவேன், நான் தான் எழுதுவேன், நான் தான் எழுதுவேன்னு. அதனால் அந்த நான் தான் எழுதுவேன் அப்படிங்கிற அந்த அகங்காரத்துக்கும் ஒரு அடி கொடுத்தாச்சு. அதனால் நான் எழுதணும் நான் எழுதணுங்கிற எண்ணமும் உனக்கு போயிருக்கும் இப்போ. அதனால் அதை மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீ வார்த்தைக்கு பண்ண போகிறேங்கிறது சுரேஸ்வரருக்கு தெரிஞ்ச உடனே அவர் இது எப்படியாவது நீ எழுதுகிற அந்த புஸ்தகம் அழிஞ்சு போயிடணும்னு சொல்லி சாபம் வர விட்டார். அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம சிஷ்யால எப்படி இருக்கோங்கிறது நீ புரிஞ்சுட்டா போகிறோம். அதாவது ஆதிசங்கரர் போன்ற ஒரு ஞானியோடு கூட இருக்கக்கூடிய மகோன்னதமான ஞானிகளும் கூட ஈகோவை விட முடியாதவர்கள். த ஈகோ இஸ் த லாஸ்ட் ட்ரேஸ். அதை ரொம்ப அழிக்கிறது கஷ்டம், அழிக்கிறது கஷ்டம். அரசியலில் ஈகோ அதிகமாக, ஆன்மீகத்தில் ஈகோ அதிகமானா ஆன்மீகத்தில் தான் ஈகோ அதிகம், மறவே மறந்துடவே கூடாது. ஏன்னா அரசியல் ஈகோ வந்து ஒரு குரூடு மேனிஃபெஸ்டேஷன். அது வெளியில் வருகிற போது ஒரு குரூடாக மேனிஃபெஸ்ட் ஆகும், அதோடு முடிஞ்சு போய்டும் அந்த கதை. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈகோ இருக்குது இல்லையா, அது ரொம்ப சட்டிலாக மேனிஃபெஸ்ட் ஆகும். இந்த சட்டிலாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆகவே அது இப்போ ப்ரோக்ரஸை குறைச்சிரும், ப்ரோக்ரஸை குறைச்சிரும். அந்த மாதிரி ஈகோ வராமல் இருந்தால்தான் ஒரு மனிதன் மிக உயர முடியும். அதனால் இந்த ஈகோ ஒருத்தனை பின்னுக்கு இழுத்துரும். இதை தான் அது இது ஹனுமான் அங்கே போகிற போது மூன்றாவதாக வரக்கூடிய அந்த அங்காரிகா அப்படிங்கிற ஒரு பெரிய இது என்ன இழுக்கிறது, ஸ்பீடை குறைக்கிறதே குறைக்கிறதேங்கிற ஹனுமார் ஏதோ ஒன்று இழுக்கிறதுன்னு அங்காரிகா தான் பிடிச்சி இழுக்கிறார். இந்த அங்காரிகா பிடிச்சி எதை பிடிச்சி இழுத்தா, அவருடைய நிழலை பிடிச்சி இழுத்தா. இதுக்கு கமெண்ட்ரி எழுதுகிற போது பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஹனுமானுடைய ஷேடோவை பிடிச்சவை இழுத்தாள் என்று சொல்வது ஹனுமானுடைய ஈகோ அவரையே இழுத்தது. என்ன ஹனுமானுக்கு ஈகோ, ரெண்டு விக்டரி பண்ணிவிட்டார் முன்னாடியே, அதாவது ரெண்டு பேரை ஜெயிச்சுன்னு போயிட்டார். அந்த சுரசை அவளை சமாளிச்சு விட்டார், அந்த மைனாக பருவம் அதையும் சமாளித்து விட்டார். அந்த விக்ட்ரியில் தான் பெரிய வெற்றி அடைஞ்சுட்டுருக்கோம், வெற்றி அடைஞ்சுட்டுருக்கோன்னு அந்த ஈகோ வந்து தான் அதை இழுத்து தான் அந்த ஈகோ மட்டும் முன்னேற விடாமல் தடுக்கும். அந்த ஈகோவை உடனே கொண்டுணும் அனுமார் உடனே முடிவு பண்ணார். ஐ ஹவ் டு அனிகிலேட்டுகார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அங்காரிகாவை, சிம்மிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அவளை கொண்டு போடுறார். இது ராமாயணத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிற விஷயம். அதனால் இந்த சட்டில் ஈகோங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால் அது நீர் செஞ்சது. அதனால் ஒன்றே ஒன்று, இப்போ உம்முடைய வார்த்திகர் அவர் நீர் செய்யக்கூடாதுங்கிறதுல சுரேஸ்வரருக்கு இருந்தது. அதே நேரத்தில் நீ உங்கள் மாமா மேலே வச்சுருந்த பற்றுதல் இதெல்லாம் சேர்ந்து தான் இது போயிடுத்து. இப்போ உன்னால் திரும்ப அதை எழுத முடியாது, ஏன்னா உனக்கு ஞாபக சக்தி குறைஞ்சி போச்சு. ஆனால் நான் ஒருத்தன் இருக்கேன் இங்கே, நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் நீ எங்கிட்ட என்ன சொன்னியோ அதை நான் திருப்பி சொல்கிறேன், அதை நீ மறுபடியும் எழுதிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியம். சங்கரர் சொல்ல சொல்ல அது அப்படியே வந்து அவர் எழுதி கொண்டார். இன்றைக்கும் கூட அதுக்கு பேர் பஞ்சபாதிகா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் நூலாக இருக்கிறது. இவர் செய்ய தவறின இந்த வேலையை பின்னால் செய்யறதுக்காக யார் வந்தா அப்படின்னு பார்த்தாக்க, இவருக்கு பின்னாடி வாச்சஸ்பதி மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இந்த வாச்சஸ்பதி மிஸ்ரா தான் இந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வார்த்திகம் செய்தார். அவர் அந்த பேர் புஸ்தத்துக்கே பேர் என்ன எழுதினார், பாமதினு வச்சார். இந்த வாச்சஸ்பதி மிஸ்ரா வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய தகவல்னால அது வந்து நடக்கிறது. வாச்சஸ்பதி மிஸ்ரா தன்னுடைய ஆயுசு முழுக்க ஏதாவது எழுதிக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட அவர் எழுதாதே கிடையாது. அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பார், அவ்வளவு டிவோட்டட். இந்த நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கார். அதில் பிரம்மசூத்திர பாட்சியத்துக்கு வார்த்தைகள் எழுதினது, அது லைஃப் மிஷன் மாதிரி எழுதியிருந்தார். கல்யாணம் ஆனதே அவருக்கு தெரியல, எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு அவருக்கு மறந்து போச்சு. கல்யாணம்னு ஒரு இவெண்ட் தன்னுடைய லைஃப்பில் மேரேஜ் நடந்ததே அவருக்கு தெரியாது, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இவர் எழுதுகிற போது டெக்னு லைட்டு அணைஞ்சு அதுக்கப்புறம் அது ஏற்றுறது, அதனால் இவருடைய சிந்தனை அறுபட்டு போச்சு, சிந்தனை அறுபட்டு போச்சு.
உடனே இவர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு கை வந்து இந்த விளக்கை ஏற்றுறதுன்னு பார்த்தார். ஒரு பொம்மநாட்டியினுடைய கை, அது ஒரு 50-55 வயசு லேடி வந்து கையை ஏற்றுறார். இவர் அப்போ தான் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்து நீ யாருமான்னு கேட்டார். நான் தான் உங்கள் ஒய்ஃபு அப்படின்னா. என் ஒய்ஃபா, எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, ஒரு 35-40 வருஷம் இருக்கும் அப்படின்னா. 40 வருஷமாக இங்கே இருக்கேன் என் கூட. ஆமாம், 40 வருஷமாக உங்கள் கூட தான் இருக்கேன். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் ஒரு நாள் கூட உங்களுடைய கவனம், உங்களுடைய பணியிலிருந்து கொஞ்சம் கூட பிறழக்கூடாது. ஆல் த 24 ஹவர்ஸ் யூ வில் பி திங்கிங் அபவுட் சம்திங், யூ வில் பி ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ரைட்டிங். குளிக்கும்போதும் அதே சிந்தனை, சாப்பிடும்போதும் அதே சிந்தனை, படுக்கும்போதும் அதே சிந்தனை. உனக்கு இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. அதனால் கல்யாணம் பண்ணிக்கிற போதே நான் புரிஞ்சுனுட்டேன், என் கணவர் வாழறது வேறு உலகம், அவர் எதையோ எழுதின்னு இருக்க. அதனால் நான் அவருக்கு வெந்நீர் குளிக்கணும் அப்படின்னா தண்ணீர் எடுத்து வச்சுருப்பேன், துண்டு அங்கே ரெடியாக இருக்கும், சாப்பாடு களத்தில் இருக்கும், விளக்கு இப்போ அணையாமல் பார்த்துப்பேன், அதில் எண்ணெய் எப்போ குறையுதுன்னு பார்த்து பார்த்து நான் விட்டுருவேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது, அதனால் உங்களுடைய கவனம் செதறி போயிடுச்சு, கான்சன்ட்ரேஷன் அவுட். அதுக்கு என்னை மன்னிச்சுடணுன்னாவே, நீ உன்னை நான் மன்னிக்கிறது இருக்கட்டும்மா, என்னை யார் மன்னிப்பான்னு கேட்டார். 40 வருஷம் ஒரு பெண்ணோடு வாழ்க்கை நடத்தி அவளுடைய இளமை காலத்தை எல்லாம் கொஞ்சம் கூட அவள் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க விடாமல் எதற்காக ஒரு பெண் கிரகஸ்தாசிரமத்திற்கு வருகிறாளோ அந்த எந்த பயனையும் கொடுக்க முடியாத ஒருத்தனாக இருந்து நான் இனிமேல் உனக்கு என்ன செய்ய போகிறேன், இனிமேல் உனக்கு என்ன செய்ய போகிறேன், நான் இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன், இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன், மிகப்பெரிய துரோகம் இல்லையா இது ஒரு பொம்மநாட்டிக்கு, நான் செஞ்சுருக்கிறது சரியா அப்படின்னு யோசித்தார். சரி, எதுவுமே செய்ய முடியாது. அந்த புக்கு அப்போ தான் முடிவுக்கு வரதா இருந்தது, இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் முடிவுக்கு வருது. அப்போ வார்த்திகம், பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வார்த்திகம், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினவர் சங்கரர், அந்த பாஷ்யத்திற்கு வார்த்திகம் பண்ணினவர் பேர் வாச்சஸ்பதி மிஸ்ரா. அவர் பின்னால் வரார், அவர் இவர் தான் பண்ண முடியலையா, இவர் ரெண்டு பேரும் தான் ஃபெயிலியர் ஆகிட்டாள் அதில், அதனால் அவர் பண்ணுறார். அப்படி பண்ணுகிற போது அந்த இடத்துல வந்த உடனே அதை சொன்னார், சொன்ன உடனே அவர் சொன்னார், இந்த புஸ்தகம் உலகத்தில் எது நாள் வரைக்கும் இருக்குமோ அது நாள் வரைக்கும் உன் பேர் இருக்கும், உன் பேர் பாமதி அப்படின்னு உன் பேர், உன் பேரை கேட்டார். உன் பேர் என்னம்மாண்ணார், பாமதினா, சரி அப்படின்னா இந்த புஸ்தகத்துக்கு பாமதினு வச்சுக்கிட்டார். நாவலே கிடையாது, அது பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வார்த்திகம், புஸ்தகத்துக்கு பேர் பாமதி. ஏன் புஸ்தகத்துக்கு பேர் பாமதினா, என் மனைவியினுடைய அந்த தியாகத்தினால்தான் இந்த நூல் உருவாயிற்று, அதனால் அவள் பேர் இந்த உலகத்தில் இந்த புஸ்தகம் எது நாள் வரைக்கும் இருக்கோ அது நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் என்பதாக சொல்லி இதையும் இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். ஒரே ஒரு சம்பவத்தோடு நிறைவு செய்கிறோம், 8:30 க்ளோஸ் ஆகும். நேற்றுக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் 8:30, அதனால் 5 மினிட்ஸ் மோர். இப்போ அம்மாவனுடைய ஞாபகம் வந்துடுது, அம்மாவனுடைய ஞாபகம் வந்துடுது. இப்போ அம்மாவும் இவரை நினச்சி பார்த்துட்டா, அவளுக்கும் எப்படியாவது தன்னுடைய பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நினைவு தப்பிடும், அதுக்கு முன்னாடி பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு நினச்சா. உடனே இவர் சொல்லியிருந்தார், நீ எப்போ நினச்சாலும் வந்துடுவேன், எந்த நேரத்தில் நினச்சாலும் வருவேன்னு சொல்லியிருந்தார். அதனால் நேர காலடிக்கு வந்து சேர்ந்தார். சேர்ந்த உடனே அம்மாவுக்கிட்ட பக்கத்தில் வந்து நின்னார். அம்மா, உன் சங்கரம் வந்திருக்கேன் பாரு அப்படின்னார். அவளுக்கு பாதி பிரஜையும் இல்லை, பாதி பிரஜையும் போயிடுத்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா, பார்த்தாக்க இவ 8 வயசில் பிரிஞ்சவ, 8 வயசு அந்த சங்கரனை தானே இவளுக்கு தெரியும். இப்போ கிட்டத்தட்ட 24 வயசு 25 வயசில் இருக்கிற சங்கரனை எப்படி தெரியும் அவளுக்கு, அந்த மாதிரி ஒரு இளைஞனை பார்த்ததே இல்லையே. ஏறத்தாழ 30 வயசு அப்போ நெருங்கிட்டார். அப்போ அது தலை மழுங்கியிருக்கு, காவி உடை அணிஞ்சிருக்கார், கழுத்தில் ருத்ராட்சம், கையில் திருதண்டம், சாந்தம், இந்த மாதிரி பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம். அதனால ஆரியாம்பாள் என்ன பண்ணால், கண்ணெல்லாம் அகல திறந்து அவனை பார்த்தா. அதுக்கப்புறம் சரி, உன் மடியில் தாண்டா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ அவருக்கு எந்த உபாசனையின் மூலமாக அவளை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தார். அதனால் சங்கரருடைய அந்த ஞாபகத்தில் இவளுக்கு கிருஷ்ண பக்தி ஜாஸ்தி, அதனால் கிருஷ்ணனை பற்றியே இவளுக்கு ஞாபகத்தை மூட்டி கிருஷ்ணன் சம்பந்தமான ஸ்லோகங்களை சொல்லி அவளுக்கு கிருஷ்ண உலகத்துக்கு அழைச்சின்னு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அச்சுதாஷ்டகம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினார். உடனே இவள் அந்திலேயே இருந்து சகுன உபாசனையில் தன்னுடைய மனசை கொடுத்து ஸ்ரீ வைகுண்ட உலகத்திலிருந்து விஷ்ணு தூதர்கள் வந்து இவளை அழைச்சின்னு போகிற மாதிரி அந்த நிலை நடந்தது. அம்மாவனுடைய உயிர் பிரிந்தது. பிரிந்த உடனே அந்திம கிரியை செய்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவாளை உபகாரத்துக்கு கேட்டார். சன்னியாசி அந்திம கிரியை பண்ணணும், விறகு பாட கட்டுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அது எல்லா விதத்துக்கும் எல்லாம் கேட்டார். அவள்லாம் சொல்லிட்டா, நீ சன்னியாசி பண்ணக்கூடாது, இது சாஸ்திர சம்மதத்திற்கு உகந்ததல்ல,
ஆகவே உன் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒன்று. ரெண்டாவது, நீ வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? கொள்ளி போட்டால் சொத்தில் பங்கு கேட்கலான்னு வந்திருக்க. அதாவது ஒரே பிள்ளையாக இருந்தாலும் கொள்ளி போடலன்னா சொத்து கிடையாது, மறந்துடக்கூடாது. இந்துவனுடைய அவிபக்த ஃபேமிலி இது ப்ராப்பர்ட்டி, இதில் எந்த பிள்ளை கொள்ளி போடுகிறானோ அவனுக்குத்தான் சொத்து. ஆகவே புள்ள ஒருத்தன்தான், அவனுக்கு தான் நார்மலாக அந்த ப்ராப்பர்ட்டி போகணும். பட் அந்த லாஸ்ட் மினிட்ல உயிரோடு சாகிற போது கொள்ளி போடலன்னு வச்சுங்க, எவன் கொள்ளி போட்டாலும் அவனுக்கு தான் சொத்து போகும். ஆகவே யாராவது உறவினர்கள் கூட கொள்ளி போட்டுட்டு தயாதியில் அந்த சொத்துக்கு உரிமை கோரலாம். அந்த மாதிரி இவள்லாம் நினச்சிட்டு இருந்தா தங்களுக்கு தான் வரப்போகிறதுன்னு. இப்போ இவன் வந்த உடனே நீ அதுக்காக தான் வந்திருக்கண்ணா, எனக்கு அதெல்லாம் கிடையாது, நீங்களே அடிச்சுங்கோ. அதெல்லாம் எனக்கு ஒரு காலெலாம் கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் சன்னியாசி, நான் என்னத்துக்கு இதெல்லாம் ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு முறையான தகனம் மட்டும் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா. அதெல்லாம் உனக்கு தகன சம்ஸ்காரத்துக்கு உரிமையும் கிடையாது, நீ தகனம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணால் அந்த பாவம் எங்களை சேரும். ஆகவே நாங்கள் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டோம், ஒரு ஆள் கூட உங்களுடைய தகன சம்ஸ்காரத்துக்கு வரவும் மாட்டோம், இந்த அக்ரஹாரத்துலேருந்து யாரும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டா. இவர் எவ்வளோ மன்றாடி பார்த்தார், முடியல. அதுக்கப்புறம் இவர் முடிவு பண்ணிட்டார், அம்மாவை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனால் சுடுகாட்டுக்கு பெர்மிஷன் வேணும், சுடுகாட்டில் கொண்டு போய் கொளுத்துறதுக்கு ஊரில் இருக்கிறவா பெர்மிஷன் கொடுக்கணும், பெர்மிஷன் இல்லைன்னா சுடுகாட்டில் கொளுத்த முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுங்கிற ப்ராப்ளம், இதெல்லாம் இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் இருக்குது. கன்னியாகுமரியில் 1% டைடு இன் விவேகானந்தபுரம், நான் இப்போ செக்ரட்டரியாக இருக்கேங்க. அவன் இங்கேருந்தோ பெங்கால்லேருந்து வந்திருக்கான், இறந்து போயிட்டான். அவளுடைய ரிலேட்டிவ்ஸ் 2-3 பேர் கூட இருந்தாங்க, இங்கே தகனம் பண்ணணுங்கிற அவன். அந்த ஊர்லேயே 3 சுடுகாடு, இந்த 3 சுடுகாட்டிலையும் எரிக்க விட மாட்டான்ட்டான். ஏன்னா இது இந்த ஜாதிக்கு, அது அந்த ஜாதிக்கு, இது இந்த ஜாதிக்கு, இது 3 தமிழ்நாட்டு ஜாதி, இவன் எந்த ஜாதி, இது 3 ஃபிட் ஆகலை, இவன் இந்த 3 இவன் ஃபிட் ஆகலை. இப்போ இவனை எரிக்கிறதுக்கு இங்கெல்லாம் முடியாது எரிக்கணுட்டு. தென் வேறு வழி இல்லை, வி டுக் அப் தி மேட்டர் வித் தி கலெக்டர், வாட் டு டூ. இன்னும் 24 வருஷத்துக்குள்ளே நாங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஏதாவது பண்ணி அவனை என்ன பண்ணுறதுன்னு கலெக்டர் சொன்னார். வேறு வழி இல்லை, பேசாமல் ஏதாவது இந்த கடற்கரை ஓரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு எரிச்சிருங்கோ அப்படின்னார். அதை ஏன் அங்கே எரிச்சேன்னு எவனா கேட்பானே என்ன, அது ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீ அலவுடு வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன், அதை பண்ணி முடிச்சுருங்கோ, வேறு வழி இல்லை அப்படின்னு. எதுக்கு சொல்லணும், அப்போ தான் ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்த வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் செத்து போனான்னாக்கா, அந்த பில்கிரிம் சென்டரில் அவன் இறந்து போனான்னா அவனை எந்த சுடுகாட்டில் வைக்கிறதுக்குங்கிறதுக்கு கூட நம்ம ஊரில் ஏற்பாடு இல்லாமல் இருக்கிறது. இப்போ இந்த அம்மாவை தன்னுடைய வீட்டு கொல்லப்புறத்துலேயே அதுக்கு மேலே தூக்கின்னு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வச்சார். விறகு இல்லை, வாழை மரம் மட்டும் கொல்லையில் இருந்தது, இந்த வாழை மரத்தை எடுத்து வச்சார். அப்படியே அம்மாவுக்கு தகன சம்ஸ்காரத்தை பண்ணினார். இவர் சொன்ன உடனே அந்த வாழை மரம் தீப்பற்றி எரிஞ்சுது. இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமான சங்கரருடைய ஒரு பெரிய கிருதி மாத்ரு பஞ்சகம்னு பாடுற, அம்மா மேலே பாடின பாடல்கள், 5 பாடல்கள். அம்மா, என்னை கருவாய் தாங்கி நான் என்னை இந்த உடம்பு இங்கே கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும், ஆனால் நீ பண்ணின அந்த எந்த காரியத்திற்கும் நான் கொஞ்சம் கூட நைருச்சம் தனு சோஷணம் மலமையை சையாச்ச சம்பத் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, என்னுடைய மலமூத்திராதிகளை எடுத்திருக்க, எனக்காக நீ பிரசவ வேதனையை தாங்கியிருக்க, அது மட்டும் இல்லை, நீ திடீர்னு ஒரு நாளைக்கு நான் குருகுலத்தில் இருக்கிற போது சன்னியாசம் வாங்கினுட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கனவு கண்ட, அப்படி சன்னியாசம் வாங்கினுட்டேன்னு கனவு கண்ட உடனே உடனே எனக்கு பார்க்கணுன்னு உனக்கு தோணி போச்சு, அதுக்காக ஓடோடி என்னை குருகுலத்துக்கு வந்துட்ட, குருகுலத்தில் வந்து ஓன்னு அழறனே, ஏன் அழறேன்னு புரியல யாருக்கும், அப்போ வந்து இந்த மாதிரி அழறைய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டால், என் பிள்ளை சன்னியாசம் வாங்கிட்டு தான் கனவு கண்டேன், அதுவும் வெடிகாலம்புற வேலையில் கனவு கண்டேன், எனக்கு பயமாக போயிட்டு, அதான் அவன் நல்லா இருக்கானா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காக ஓடி ஓடி வந்தேன் அப்படின்னா. அப்போ நீ அழுததை கேட்டு எங்கள் குருகுலத்தில் இருந்த எல்லாரும் அழுதாமா, குருகுலம் உபசிருத்திய சொப்ன காலைய திருஷ்டுவா, அதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கார் அவர். எதி சமுச்சித வேஷம் பிராருதோமாம் தொமுச்சைகி, குருகுல மத சர்வம் பிராருரத்தே சமக்ஷம் சபதி சரணியோஸ்தே மாதரஸ்து பிரணாம. அந்த மாதிரி என் மேலே பாசம் வச்சுருந்த இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளை என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லைம்மா, எனக்காக நீ எவ்வளவெல்லாம் பண்ணியிருக்க, ஆனால் உனக்கு நான் கடைசி நிமிஷத்தில் உன் காதில் கர்ணமந்திரம் சொல்கிறதுக்கு கூட வர முடியாதவன் ஆகிட்டேன், அப்பேற்பட்டவன் தான் இருக்கிறேன், நான் வந்து உனக்கு எந்த விதத்திலையும் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு. இதில் இன்னொரு அழகாக சொன்னார், முக்தா மணிஸ்துவம் நயனம் மமேதி, என்னை முத்தேன்னு சொல்லி வர்ணிச்சிருக்க, குழந்தையை கூப்பிடும்போது முத்தே மணியே கண்ணே அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அதை சொல்கிறார்.
ராஜேதி ஜீவேதி சிரம் சுதத்துவம், என் கண்ணே என் ராஜா என் மணியே அப்படிலாம் நீ சொல்லி கொஞ்சிருக்கியே, எத்தனை தடவை அந்த மாதிரியெல்லாம் உன் வாயாலே என்னை கூப்பிட்டு என்னை கொஞ்சிருக்க, அந்த வாய்க்கு இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், ததாமிகம் தண்டுலமேஷ சுஷ்கம், இந்த வரட்டு அரிசியை வாக்கரிசியாக உனக்கு போடுறேன்னு. இந்த வாய் என்ன எவ்வளோ கொஞ்சிருக்கு, அந்த வாய்க்கு போய் நான் இதை போடுகிறேனே அப்படின்னார். அதனால் அம்மா பிரசவ வேதனையில் நீ கிருஷ்ணா கோவிந்தா ஐயோ வலிக்கிறது அப்படியெல்லாம் கதறினியே, அந்த கதறலுக்கெல்லாம் நான் பிரதிபலன் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த அஞ்சு மாத்திரு பஞ்சகம் அஞ்சு ஸ்லோகங்களும் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. இதில் என்னன்னாக்க இன்றைக்கும் கூட இந்த அம்மாவனுடைய ஒரு பெரிய விஷயம், இந்த அம்மாங்கிறவ எவ்வளோ உயர்ந்தவள் அப்படிங்கிறதுக்கு கயா சிராதத்தும் போது 16 பிண்டம் அம்மாக்காக போடுறோம். இந்த 16 பிண்டத்தையும் நிஷ்கிரமணார்த்தம் அப்படின்னு கடைசியே ஸ்லோகம் முடியும், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை இப்போ, நிஷ்கிரமணார்த்தம்னு சொல்லி அந்த சாஸ்திரிகள் கரெக்டாக சொல்லுவா யாராவது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒவ்வொரு பிண்டத்துக்கும் அந்த சாஸ்திரிகள் மட்டும் உங்களுக்கு நல்லவரை அமைஞ்சிட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த கயா சிராதம் பண்ணுற இடத்துல அப்படியே அழாமல் எந்த ஒரு ஜீவனும் வெளியில் வர முடியாது. அதாவது வாழ்க்கை முழுக்க அம்மாவுக்கு நம்ம அழுதுருக்குமோ அழியோ அம்மாவனுடைய அருமை தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, அந்த அம்மாவுக்காக கயா சிராதம் பண்ணுகிற போது அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி அந்த மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் சொல்லுகிற போது கடைசியில் இந்த சொல்லி இதுக்காக உனக்கு ஒரு பிண்டம் அப்படி 16 பிண்டம் அம்மா பேரை சொல்லி போடணும் அம்மாவுக்கு மட்டுமே. அந்த 16 பிண்டங்களை போடுகிற போது அந்த தாயாருடைய சேவை, அந்த தாயாருங்கிறவ எவ்வளவு உயர்ந்தவள் அப்படிங்கிறத, ஏன்னா அம்மா யார் அப்பா யார், அம்மா எங்கேருந்து வந்தா அப்பா எங்கேருந்து வந்தா, அந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள் பல இடங்களில் உண்டு, அம்மாங்கிறவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெருத்த பத்து அதை வந்து இவரே பஜகோவிந்தத்தில் நிறையா சொன்னார், போன ஜென்மாவில் யார் அம்மா அடுத்த ஜென்மாவில் யார் அம்மா அப்படிலாம் கேட்டவர் தான் இவரும். ஆனால் தன்னுடைய சொந்த தாயார் செத்து போன போது சன்னியாசியாக இருந்தாலும் கூட அந்த தாயினுடைய துக்கம் தாங்க முடியாமல், அந்த தாயினுடைய பிரிவு துக்கம் தாங்க முடியாமல் அப்படியே உருகி போய் மாத்திரு பஞ்சகம் பாடினார். இந்த மாத்திரு பஞ்சகம் ஒரு நிலையான சல்யூட்டேஷன் டு மதர். ஏன்னா இப்போல்லாம் வேர்ல்டில் மதர் டேன்னு ஒன்று கொண்டாடுறானே, அந்த மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணி மதர் டே கொண்டாடுறதில்ல, ஆனாலும் எதேச்சா இந்த வீக்கில் தான் அது ஏதோ மதர் டே வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த டைமில் இந்த மாத்திரு பஞ்சகம் அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார்னு சொல்லிட்டு, இதை பட்டினத்தார் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அம்மா எத்தனையோ பேர், அப்பன் எத்தனை எத்தனையோ, அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வந்து அம்மா யாரா அப்பா யாரா புள்ள யாரா பொண்ணு யாரான்னு கேட்குறார் பட்டினத்தார். அப்பேற்பட்ட பட்டினத்தாருக்கும் சங்கரருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அவரும் சன்னியாசி, அவர் அம்மாவுக்கு கிடைச்சல தகன சம்ஸ்காரத்துக்கு வந்தார். அப்போ அம்மாவுக்கு தீ விட்டுக்கிற போது என்ன சொன்னார் தெரியுமா, ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, அம்மா எத்தனை எத்தனையும் சொன்ன ஒரு மகான் அப்பேற்பட்ட பட்டினத்தார் பற்றற்று நின்றவர், அம்மாவனுடைய தகன சம்ஸ்காரத்தும் போது அவராலேயே பொறுக்க முடியல, ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பறிந்தெடுத்து புள்ள பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாளாம். புள்ள பிறந்திருக்கான் அதுலேயும் தாய்க்கு புள்ள பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு தனி குஷி, இவ்வளோ வேதனையும் விட்டுவிட்டு பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இருகை புறத்தில் ஏந்து கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. எந்த ஜென்மாவிலையும் அம்மா யாரோ 1000 பேர் இருக்கான்னு சொன்னவர், இனிமேல் இந்த அம்மாவை நான் எந்த ஜென்மாவில் பார்க்க போகிறேன், அதனால்தான் ஒவ்வொருத்தனுமே பேசுகிற போது என்ன சொல்கிறோம், அடுத்த ஜென்மாவில் நீ தான் எனக்கு அம்மாவாக வரணும், அடுத்த ஜென்மாவில் நானே உனக்கு பிள்ளையாக பிறக்கணும், இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னாக்க அந்த பாசம் அந்த பந்தம். அப்பேற்பட்ட ஞானி அப்பேற்பட்ட மகான் அவா கூட உன்னை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதனால்தான் சன்னியாசியாக இருக்கிறவன் அம்மாவனுடைய தகன சம்ஸ்காரத்துக்கு போகலான்னு சங்கரர் செய்தது மட்டுமல்ல, சன்னியாசம் வாங்கினுட்டா அப்பா வந்து சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணணும், புள்ள சன்னியாசி அப்பா நமஸ்காரம் பண்ணணும், அம்மாவுக்கு பிள்ளைக்கு சன்னியாசம் வாங்கிட்டா பிள்ளைக்கு நமஸ்காரம் அம்மா பண்ணக்கூடாது, அம்மாவுக்கு நமஸ்காரம் புள்ள பண்ணணும். உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜெகத்குருவாக இருந்தாலும் அந்த ஜெகத்குரு தாயின் முன்னால் கடைசி வரைக்கும் நமஸ்காரம் பண்ணுவான், அந்த பீடம் அவ்வளோ உயர்ந்தது. அதாவது அந்த தாய் அப்படிங்கிறவள நாம் எவ்வளோ உயர்வாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அப்பேர் அந்த இதோட இன்றைய தினம் நிறைவு செய்து கொள்வோம், நாளை தினம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். 6:30 மணிலேருந்து நாளைக்கு 8:30 கூட முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன்னா. வான் முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க, நான் முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகரணம பார்வதிபதே அரகர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.